அதான்ப்பா படம் தான் சூப்பர் 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 ஹிட்டுப்பா. எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்தியத்தேவன், அப்புறம் அருள்முரளிவர்மன், அப்புறம் வந்து யாரு இவர் நம்ம விக்ரம் சார், ஆதித்ய கரிகாலன், அருமை அருமை. விக்ரம் சார் கேரக்டர் வந்து மிக மிக ஆக்டிங் வந்து அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் கார்த்திக் சாரோட நடிப்பு கேட்கவே தேவையில்ல, அவர் ஆல்ரெடி அப்படி தான் அந்த மாதிரி தான் அவர் நடந்துக்குவார், எனக்கு நல்லா தெரியும். மியூசிக்கு வேற லெவல், பொன்னினரி அந்த ஒரு பாட்டுக்கே முடிஞ்சு போச்சு. பணம் கொடுத்ததுக்கு அந்த அவர் பாடின அந்த பாட்டை அவர் தான் பாடிட்டாரு, அந்த பாட்டுக்கே படம் முடிஞ்சு சூப்பர். ரொம்ப வருஷமா இந்த படம் எடுக்கணும் அதான்ப்பா. எம் புரட்சி தலைவர் பொன்மனை செம்மல் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறப்ப அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். அவரால் ஐயாவால் எங்கள் மக்கள் தலகத்தால் முடியாத, எங்கள் வாத்தியாரால் முடியாத ஒரு விஷயம் உலகத்தில் ஒன்று இருக்குதுன்னா இந்த பொன்னியின் செல்வனாக தான் இருக்கும். அதை வந்து முடிச்சு காட்டியிருக்காரு நம்ம மணிரத்னம் சார் லைக்கா ப்ரொடக்ஷன். ஏன்னா எப்பயுமே நம்ம சோறு போட்டவங்களை மறக்கக்கூடாது. லைக்கா ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடக்ஷன், பெரிய ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இந்த படத்தை நம்ம படைச்சே இருக்க முடியாது. அதனால் அவருக்கு ஒரு சலாமு, மணிரத்னம் சாருக்கு ஒரு சலாமு. எப்பா பாகுபலி வந்து ஒரே ஒரு சீனை தான் ஒரு படமாக எடுத்தாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு சீனை தான். ரெண்டாவது பாகம் பார்க்குறப்ப தான் நமக்கு அது புரிஞ்சிச்சு. அதோட இதெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது ஓகேங்களா. அது வேறு டைப்பு, இது வேறு டைப்பு. இது வந்து நம்ம கலாச்சாரம், தமிழ்நாட்டோட கலாச்சாரம். எப்படி நம்ம முன்னோர்கள் மூதாதையர்கள் வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள், எப்படி மக்களுக்கு உதவி செஞ்சார்கள், முடியாட்சியில் எப்படி இருந்தாங்க, குடியாட்சியில் எப்படி இருந்தாங்கன்றது அப்போ அதை வந்து எடுத்து சொல்லியிருக்கிற படம். இதெல்லாம் பார்த்தா தானே புரியும். பார்க்காமல்லாம் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஓகேங்களா. படம் வேறு லெவல் வரும். இதெல்லாம் இவங்க ரெண்டு பாகம், ரெண்டாவது பாகம் 23 போட்டிருக்காங்க, வேணால் பாருங்கள். இது 35 பாகம் எடுத்தால் கூட நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது, அதாவது திருப்தி ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆகாது. பல வருஷம் ஐ திங்க் ஃபுல்ஃபில் த மூவி த ஃப்ரம் த டைரக்ஷன்லேருந்து அந்த ஏர் ரஹ்மானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எவ்ரி திங் வாஸ் லைக் ரியலி குட். ஒரு புக்கு இல்லை படிக்காமல் கூட வந்தால் கூட தெல் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த மூவி. நல்லா இருந்துச்சு, ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஈகராக வெயிட் பண்ணுறோம், ஹோப்ஃபுல்லி 2023 பார்ப்போம். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஏர் ரஹ்மான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் விஎஃப்எக்ஸ்லேருந்து வாஸ் ரியலி நைஸ். த ஷார்ட்ஸ்லேருந்து அவங்க எடுத்த டைரக்ஷன் வாஸ் அமேசிங். சினிமாடகிராஃபி மேக்கிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்காகவே போய் இம்ப்ரெஸ் ஆகிட்டு. ஆமாம், டு பி ஹானஸ்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. ஷி ஹஸ் ஃபுல்ஃபில்ட் ஹர் ரோல், ஆக்சுவலி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா தான் எனக்கு ரிஷா ஐஸ்வர்யா ஆப்வியஸ்லி. அதுவா ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்கேன். கொடுத்துருக்க எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க படத்தில் ஆக்ஷனில். ஃப்ரம் கார்த்திலேருந்து த்ரிஷாலேருந்து எல்லாருக்கும் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஹெவி காஸ்ட், ஹியூஜ் காஸ்ட், அண்ட் ஐ மீன் அமேசிங் அவுட் கம் ஆக்சுவலி. நாவலா படிச்சுட்டு வரவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் செகண்டரியா இருக்கும். பட் பொன்னியின் செல்வன் படமா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டம் தான். நல்ல ஒரு படம. டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மணி சார் அண்ட் ரவிவர்மன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு காஸ்கிட்டேருந்து வந்த ஒரு சூப்பர்பான ஒரு மூவி. அண்ட் ஆர்டிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி, கார்த்தி எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு கேரியர் பிரேக்கிங் மூவி. அண்ட் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட், ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. அதாவது எல்லாமே நல்லாயிருக்கு. மேஆர் ரஹ்மான் சாரோட ஒர்க் வாஸ் பிரில்லியன்ட். அதாவது மணி சார், கேமராமேன், விஎஃப்எக்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஆன் ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்களோ, ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒர்க் வாஸ் பிரில்லியன்ட், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சினிமாவோட பல வருஷ கனவு. ஆமாம் ஆமாம், அதை நம்ம மணி சார் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு சார். ஏன்னா இது வந்து ஒரு இமேஜினரி கதை கிடையாது, இது வந்து ஆல்ரெடி நடந்த எழுதின ஒரு நாவலை தான் வந்து அவங்க ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நாவலில் இருக்கிற அந்த சாராம்சம், அந்த நாவலுக்குன்னு ஒரு எசன்ஸ் இருக்கும்ல, அதை வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. பார்ட் ஒன்ல நல்லா இருந்தது, பார்ட் டூ 2023 வருது. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பட் கண்டிப்பாக இது வந்து, அதாவது இத்தனை வருஷ கனவு, தமிழ் சினிமாவில் இத்தனை வருஷமாக எடுக்கணும் எடுக்கணும்னு எம்ஜிஆர் காலத்து
காலத்துலேருந்து இருந்த ஒரு படத்தை மணிய சார் வந்து கையால் கிடச்சிருக்குங்கிற போது நல்லாவே இருக்குது. சரி, எக்ஸாக்டாக நாவலில் இருக்கிறத ரெப்ளிகேட் பண்ணிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. ஆனால் அதில் என்ன விஷயம் சொல்ல வராங்களோ அந்த விஷயங்களை கரெக்டாக கன்வே பண்ணிட்டாங்க, ஆன் ஸ்க்ரீனில் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும். தயவு செஞ்சு இது வரவங்க வந்து கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் நாவலையே ஃபுல் ஃப்ளெஜ்டாக நினச்சின்னு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கும். அது இல்லாமல் சரி கல்கி எழுதினது ஓகே, பட் இதை வந்து படமாக எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டு மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பிடிக்கும். இல்லை நான் நாவலையே படிச்சிட்டேன், நாவலில் இருந்தாதது இதில் வரப்போகிறதா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது செட் ஆகாது சார். காஸ்டிங் வைஸ் பிரில்லியன்ட் சார், எல்லாருமே ரொம்ப காஸ்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் ஏஆர் ரம்மான் சாரோட பிஜிஎம் வாஸ் வெரி குட். மணி சார் அந்த திரைக்கதை திரைக்கதை அவங்க டீம் எல்லாருமே நிறைய ஹார்ட் ஒர்க். அதாவது ஒரு விஷயத்தை வந்து கல்கி எழுதின ஒரு விஷயத்தை வந்து எதை சொன்னால் ஆன்ஸ்க்ரீனில் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த அவ்வளோ பெரிய ஒரு நாவல்லேருந்து எடுக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அதில் என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க இந்த என்டையர் ஸ்டோரி டைரக்ஷன் டீம். ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கணும் இந்த படத்தை. பாகுபலி கூட சார், பாகுபலியோட கதைக்களம் அந்தோட இது வந்து வேற மாதிரி சார். அதாவது பிரம்மாண்டம் கதை ஹிஸ்டாரிக்கல் மூவி அந்த ஆங்கிளில் ஓகே, பட் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது ஒரு தனி ஒரு விஷயம், அது தட்ஸ் அ கல்ட். அதையும் பாகுபலியும் நம்ம வந்து கம்பேர் பண்ணாமல் இதை தனியாக அதை தனியாக பார்த்தோம்னா ரெண்டுமே பெஸ்ட்டு தான் சார் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம கம்பேரிசன் அப்படிங்கிறது போகக்கூடாது அப்படிங்கிறதான் ஒரு கருத்து. பிகாஸ் அஃப்கோர்ஸ் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல், அதுவும் ஹிஸ்டாரிக்கல் இதுவும் ஹிஸ்டாரிக்கல் அதெல்லாம் ஓகே, பட் பொன்னியின் செல்வன் ஒரு ஜானர், பாகுபலி வேறு ஒரு ஜானர். ரெண்டுத்துக்கும் வந்து கம்பேரிசன் போடாமல் ரெண்டுத்தையும் தனித்தனியாக பார்த்தோன்னா இதுவும் பெஸ்ட்டு தான் அதுவும் பெஸ்ட்டு. ஸோ அந்த கம்பேரிசன் கொண்டு வர வேணாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து தான். ஸ்க்ரீன் பே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரும் ஜெயராம் சாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த காமெடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக தெலுங்கு ஆடியன்ஸோட டேஸ்ட்டுங்க தனியாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த இடத்துல ஃபுல்லாக மாஸ் இருக்கும், அது கிளாஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் இது வந்து பொன்னியின் செல்வன் ஆல்ரெடி எழுதப்பட்ட ஒரு ஸ்டோரி, அப்போ இந்த ஸ்க்ரீன் பிளே நகர்த்தணுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் தான் நகர்த்தியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த மசாலாவில் ஆட் பண்ணுவாங்களே 2022 வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கிறது அதெல்லாம் கரெக்டாக மைண்டில் வச்சு எடுத்திருக்காங்க. இது பாகுபலி கூட கம்பேர் பண்ண முடியாது. இப்போ தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு எப்படி பாகுபலி, தமிழ் ஆடியன்ஸ் பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு மைல் கல்லாக இருக்கும். ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து உண்மையாகவே வந்து அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு அரண்மனை ஃபீல் தான் கிடைச்சி. ஒரு கேரக்டர் வந்து அரண்மனைக்குள்ள போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு காவலர்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றர் எல்லாமே வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. எதுலையுமே வந்து இதே இல்லை செட்டு தாண்டா அப்படின்னு ஃபீல் பண்ண முடியல. ஆர்ட் ஒர்க் பயங்கரமாக இருந்துச்சு. ஆர்ட் டைரக்டருக்கு கைத்தறல் கொடுத்தே ஆகணும். பிடிக்கும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு புரியாது என்ன உண்மையை சொல்லப்போனா, ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைய கூப்பிட்டு போனீங்கன்னா, ஒரு 1st and 2nd பையனை கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களால கண்டிப்பாக கதையை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஈவன் யங்ஸ்டர்ஸே ஒரு 20-25+ அவங்களுக்கே கதை புரியலை. பட் இருந்தாலும் நீங்கள் கதையை புரிஞ்சுட்டு பாருங்களேன், ஐ மீன் கதையை படிச்சுட்டு நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா புரியாச்சலும் அவ்வளோதான். ரஹ்மான் சார் படத்துடைய பில்லர், அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நின்று பேசிச்சு. இந்த படத்துடைய சக்ஸஸ்க்கு வந்து ஒரு 30-40% படத்தோட மியூசிக் தான் காரணம். அதுக்கப்புறம் ஆர்ட் ஒர்க்ஸ், அப்புறம் ஒரு கேரக்டருடைய அந்த ஒரு ஸ்கெச் பண்ண விதம் எல்லாமே பெஸ்ட் ப்ளஸ் தான். ஆனால் மைனஸ்னு அந்த லேக்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக படத்தில் பார்ட் 2 டிமாண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் பார்ட் 1 வந்துருக்கு. கண்டிப்பாக ஏன்னா பார்ட் 1 இப்போ ரிலீஸ் ஆயிருச்சு, இது கண்டிப்பாக வரவேற்பு அதிகமாக தான் இருக்குது. ஒட்டுமொத்த பொன்னியின் செல்வனில் இந்த பார்ட் 1 அவங்க கவர் பண்ணியிருக்கிறது ஒரு காவாசின்னு தான் சொல்ல முடியும். பெருசாக ஸ்டோரியை பெருசாக நகரலை, ஒரு பார்ட் காவாசி தான் நகர்ந்துருக்கு. அந்த பாவாசிலேயே 3 மணி நேரத்துக்குள்ளே வந்து இவ்வளோ தான் கவர் பண்ண முடியுங்கிறப்போ அந்த மொத்த பொன்னியின் செல்வனை கவர் பண்ணால் ஒரு 4-5 பார்ட்டாச்சு வேணும். ஆக்சுவலாக கண்டிப்பாக இதுக்கப்புறம் படத்தை புக்கை படிச்சிருவாங்க, பார்ட் 2 பார்க்குறப்போ அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. ஆக்சுவலாக தேங்க்யூ. கண்டிப்பாக புக் ரிலேட்டட் தான் இருக்குது, அது மணி சாரே சொல்லியிருந்தார் ஒரு இடத்துல. ஆனால் ஒரு சில இடங்களை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணி காட்டணுங்கிற மாதிரி இருந்துச்சு. லைட்டாக காமிச்சிருப்பாங்க, ஏன்னா அதை ப்ரீஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டோரி லேக் ஆகிடும். என்னடா அதுன்னு இப்போ ஆல்ரெடி இருக்க கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் பெருசாக லூப் போல். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டோரியை புரிஞ்சுட்டு பார்த்தா கரெக்டாக இருக்கும். நல்லா இருப்படும். தமிழ் சினிமாவோட பல வருஷ கனவு அப்படின்னு சொல்கிறாங்க, அதை எனக்கு ஃபஸ்ட் ஸ்டோரியே தெரியாது, நானே ஃபஸ்ட் டைம் பாருங்க. நிறையாவே இதில் டிலீட் பண்ணிக்கான்னு சொல்லியிருக்காங்க சார், தெரியல. நல்லாயிருக்கா படம், நல்லாயிருக்கும். நம்ம ட்ரைலரில் பார்த்ததுக்கும் வந்து பார்த்ததுக்கும் நிறையவே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கண்ணா. நியூஸ்
மியூசிக் ஏஆர் ரகுமான் சார் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் எல்லா சீனுக்குமே அந்த ஒரு ஒரு டிஜிஎம்ஸ் போட்டு நம்மளை அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன்லேயே இருக்க வைக்கிறார். அவர் அவர் மியூசிக் போடுறாருனே தெரில, நம்ம அப்படியே அந்த கதவுலையே போகிற மாதிரி தான் இருக்குது. சினிமாவோட பலன வருஷ கனவு இந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை மணிரத்னம் சார் ஃபுல்ஃபில் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கொஞ்சம் சீன் கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாக் இருக்குது, லைட்டாக இருக்குது லாக். நாங்கள் ஃபஸ்ட் ஷோ பண்ணதுனால நாங்கள் எல்லாமே நினைக்கிறேன். எந்த இடத்துலனா ஃபைட்டில் ஒரு லாக் இருக்குது, ஏன்னா அவர் சாவ போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது, அதனால் ஃபைட்டில் ஒரு லாக் இருக்குது. அப்புறம் அவங்க கோட்டைக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு லாக் இருக்குது. நானே ரெண்டு தடவை தூங்கிட்டேன் லைட்டாக. அதான் ட்ரைலரில் பார்த்ததுக்கும் இங்கே வந்து பார்க்குறதுக்கும் என்ன, நம்ம ட்ரைலரில் நல்லா இல்லை நினச்சோம், ஆனால் இங்கே வந்து நல்லா எடுத்திருக்காங்க படம். நம்ம தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் இதெல்லாம். வந்தியத்தேவன் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தார், கார்த்தி சார் நல்லா பண்ணியிருந்தார். அருள்மொழி அதான் அவருது, அவர் மோஸ்ட் ஆஃப் தம் இதில் வந்து வந்தியத்தேவன் தான் நிறைய வராரு. அருள்மொழி வருவனும் விக்ரம் சாரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வராங்க. இது ஜெயம் ரவி சார்னால் செகண்ட் ஹாஃபில் தான் வராரு. அதனால் நம்ம இவங்களாம் இவ்வளோ ஆக்டிங் பண்ணுவோம்னு நினச்சி வந்திருப்போம். விக்ரம் சார்லாம் அவ்வளோ ஆக்டிங் பண்ணுவார் வந்திருப்போம். ஆனால் அவர் சீன்ஸ் பெருசாக இல்லை. நந்தினி குந்தவை ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நந்தினியோட சி குந்தவையோட நந்தினி கேரக்டர் நிறைய இருந்துச்சு அந்த இதில். நம்ம ஒரு நந்தினி தான் கொஞ்சம் இதுன்ற மாதிரி நினச்சிருப்போம், வில்லின்ற கணக்கில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அவங்கள வச்சு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பார்ட் டூ லீட் கொடுத்துருக்காங்க, நல்ல லீட் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம், நான் கண்டிப்பாக பார்க்கணும் ஒரு வாட்டி. இல்லை ஃபேமிலியோட நிறைய தடவை வந்து பார்க்கலாம். சீரியஸாக நல்லா இருக்கு. தேங்க்ஸ்லாம். பண்ணுறதா இருந்தால் அவரோட கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும். பட் இரு டூ இன் தட் வே. ஸோ கமர்ஷியலாக வந்து படம் நீங்கள் அப்படி எதிர்பார்த்து வந்தீங்கன்னா இது இருக்காது. பட் ஓவராலாக இட்ஸ் வெரி குட் மூவி, நல்லா அமேசிங்காக இருந்துச்சு மூவி. சம ரோல் ஆக்சுவலி அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஓவராலே ரெண்டு ஹீரோயின்ஸும் சரி ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த கேரக்டரோட ஸ்கெட்சே அப்படி தான் போகுது. ஸோ அது எக்ஸாக்டாக டெலிவரி பண்ணியிருக்காங்க படத்தில். அமேசிங் டூ சாங்ஸ் ஆல்ரெடி எல்லாமே ஹிட்டு. ஸோ பிஜிஎம் வாய்ஸும் வந்து போக போக வந்து கிளைமேக்ஸ் டோர்ஸ் கிளைமேக்ஸ் போகிறப்பெல்லாம் பிஜிஎம் பயங்கரமாக போட்டிருந்தாரு யாருமா. ஸோ இஸ் டெஃபினெட் லுக்கிங். எனக்கு ஆமாம் எங்கேயுமே எனக்கு ரொம்ப அப்படி விஎஃப்எக்ஸ் இதாக பேட்சியாக எனக்கு ரொம்ப தெரியல எனக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து விஎஃப்எக்ஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. கிளைமேக்ஸ் அந்த போர்ஷன் தான் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்தா ஆர்ட் ஒர்க்லேயே தேவ் டன் அமேசிங் ஜாப் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ பாகுபலி வந்து ஒரு 100 Hz யோசிச்சு வந்தால் 10,000 Hz இருக்குது, அந்த மாதிரி இருக்குது ப்ரோ. இப்போது இன்டர்வியூலாம் எல்லாமே நான் பார்த்தேன், விஎஃப்எக்ஸ் கம்மியாக பண்ணியிருக்கோம் ஒரிஜினலாக பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே. சரி கம்மியாக இருக்கும்னு நினச்சா விஎஃப் ஒரிஜினலாக இருக்குது, அப்படியே ஒரிஜினலாக இருக்குது ப்ரோ. விஎஃப்எக்ஸ் அது அப்படிங்க அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அப்படியே ஒரிஜினல், செகண்ட் ஹாஃப் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே பாகுபலியை விட பயம் அது தூக்கிடுச்சு. மியூசிக்லாம் செஞ்சு அந்த ஒவ்வொரு செகண்டும் மியூசிக் தான் ப்ரோ, அந்த அதிரது அப்படியே ஒரு ஒரு செகண்டும். புரியுது ஒரு ஒரு ஆக்சுவலாக வந்து அடுத்தடுத்து சீன் போகிறதே தெரியல, இந்த 2 மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியல, 6 நிமிஷம் தெரியல முடிஞ்சிருச்சாங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே தமிழ் சினிமாவோட பல வருஷம் கனவு கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ இந்தியன் சினிமாவோட பல வருஷம் பயங்கரமாக இருக்குது ஆல்ரெடி. பாகுபலியோட 10 மடங்கு பிரேக் பண்ணுவோம், அவ்வளோ இருக்குது, அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஆமாம் அவங்க பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் மெயின் கேரக்டர். இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதே அவங்க தான். ஆமாம் விக்ரம் ஆக்சுவலாக ஒரு வாரியர் கேரக்டர். அவரோட ரோல் எக்ஸ்ட்ரீமாக பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்காரு. 3 பேருமே எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் ப்ரோ, புதுச்சதுனே சொல்லவே முடியாது. 2 பேருமே அவங்களோட ஃபேஸ் ஆஃப் ஒன்று வரும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மியூசிக்குக்கும் அவங்க ஃபேஸ் ஆஃபுக்கும் அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும், அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். நீங்கள் எப்போனா 2 பேரும் ஒரே ஸ்க்ரீன் வச்சு உங்க யாரை பார்க்குறதுனே தெரியும், அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் ப்ரோ. தேங்க்யூ. நான் எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு இப்போ வர மூவிஸ்லாம் கொஞ்சம் லோ எக்ஸ்பெக்டேஷனில் தான் வரும், ஏன்னா திடீர்னு ரொம்ப இதாகிடுது. ஸோ நான் வந்துட்டு மினிமம் என்னோடய ஆவரேஜ் எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்தேன். பட் ஆனால் ஓகே, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் நான் போகிறேன், ஏன்னா நான் புக்கெலாம் படிக்கல.
நான் வந்துட்டு சரி நான் சினிமா அலவர், நாங்கள் எப்பயுமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்துட்டு பார்த்துருவோம். ஸோ அதனால் நான் வந்துட்டு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தேன். பட் ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனல். தமிழ் சினிமாவோட பல வருஷ கனவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரா மணி சார்? ஜி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு தான் சி. நம்ம இப்போது 1001 எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம வந்துட்டு அப்போ வரும்போது யாருமே அதை வந்து சொல்லலை. இப்போ வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவர் செல்வராகவன் கூட சொன்னார், இப்போ வந்து அதை சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு அது இது பண்ண, இதுவும் அதே மாதிரி தான் ஜி. நம்ம பாகுபலிக்கெலாம் வந்துட்டு அது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி, இது வந்துட்டு ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி, நம்மளோட சோழருது சேரர் பாண்டி இவங்களோடது. ஸோ இதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, இதை ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே சூப்பராக இருக்குது, இதுக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் கொடுத்து தான் ஆகணும். ஏன் மியூசிக் ஏஆர் சூப்பராக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரே ஒரு சாங்ஸ் மட்டும் எனக்கு லேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு, மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு தெரியல. யா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ம் யா எல்லாமே வேறு லெவலு. நான் ஆதித்ய கரிகாலனுக்கு ரொம்ப வெயிட் பண்ணி ஈகராக பார்த்துருந்தேன், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கேரக்டரு. கார்த்தி சார் வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப அவருக்கு ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தாங்க. அருண்மொழி தேவன் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்லேருந்து அவர் என்ட்ரியே கொடுக்குறாங்க. அவருக்கு வந்துட்டு அவரும் ஓகே, எல்லாருமே ஓகே. பட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஐஸ்வர்யா ராய் அண்ட் குந்தவி தேவி த்ரிஷா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபீமேல் லீடு தான் அதை எடுத்துகிட்டு போகிறாங்களே, அந்த ஐஸ்வர்யா ராயும் அந்த குந்தவி அப்படின்ற ரெண்டு கேரக்டர் தான் லீட் பண்ணிட்டே போகிறாங்க. அதான் ஒரு பொண்ணு நினச்சா என்ன வேணால் பண்ணலாங்க, ஒரு நாட்டை காப்பாற்றவும் முடியும், ஒரு நாட்டை அழிக்கவும் முடியும் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சு. யா சூப்பராக இருக்குது, எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டே கண்டிப்பாக போங்க, அதை படித்தாலும் சரி படிக்கலாம் சரி கண்டிப்பாக போய் பாருங்கள் எல்லோரும். தேங்க்யூ.